ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளையும் வாழ்க்கை சரித்திரங்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி லெனோ எல் ரசல். பிறந்தது மற்றும் இறந்தது பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஊர் ஒஹாயோ. நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். தரிசன பூமி இந்தியா. பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபங்கள் எழுத்துக்கள் ஒரு முக்கிய பகுதியாகும். பரிசுத்த வாழ்க்கை வாழ கிறிஸ்தவர்களை இன்றைக்கும் அவை தொடர்ந்து ஊக்குவித்தன. அதுபோலவே மிஷனரிகளின் சாட்சியங்களும் அவர்களின் எழுத்துக்களும் குறிப்பாக அவர் எழுதிய கடிதங்களும் மிஷனரி பாரத்தை கொண்டிருக்க மற்ற விசுவாசிகளை பெரிதும் ஊக்குவித்தன. உலகெங்கிலும் உள்ள மிஷனரி பாரங்களை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு தெரிவிக்கும் மிஷனரி டைட்டிங்ஸ் என்ற இதழ் கூட மிஷனரி பாதையை தேர்வு செய்ய பல விசுவாசிகளுக்கு ஊக்கமளித்தது. அந்த மிஷனரிகளில் லெனோ ரசல் அவர்களும் ஒருவர். ஓஹியோவின் கார்பன் ஹில் என்ற ஊருக்கு அருகே ஒரு பண்ணையில் பிறந்த லெனோ ரசலின் ஆரம்பகால வாழ்க்கை தாழ்மையானதாக இருந்தது. ஒரு மிகச்சிறிய பள்ளியில் படித்த அவர் படிப்பு முடிந்த பிறகு அதே பள்ளியில் கற்பிக்க வந்தார். ஹிராம் கல்லூரியில் தனது கல்வியை தொடர தேவையான பணத்தை அவரே சம்பாதித்து 1914 அக்கல்லூரியில் பட்டம் பெற்றார். லெனோ தனது குழந்தை பருவத்தில் கிறிஸ்துவின் செய்தியை எடுத்துக்கொண்டு இந்தியா செல்ல முடிவு செய்தார். அவர் சிறிய வயதில் மிஷனரி சேவையில் ஆர்வம் காட்டுவதற்கு மிஷனரி டைட்டிங்ஸ் பத்திரிகையை படிப்பதே காரணம். எனவே அந்த முடிவை உண்மையாக்க மிஷனரி சேவைக்கான பயிற்சிக்காக அவர் காலேஜ் ஆஃப் மிஷன்ஸ் என்ற கல்லூரியில் சேர்ந்தார். 1915 இந்தியாவை அடைந்த லெனோ ரசல் கொஞ்ச காலம் உள்ளூர் மொழியை கற்பதற்காக நேரத்தை செலவிட்டார். 1916 அவர் குல்பஹார் என்ற இடத்துக்கு அனுப்பப்பட்டார். அங்கு அவர் பெண்கள் மத்தியில் தீவிரமாக ஊழியம் செய்தார். அவரும் இன்னும் சில பெண்களும் ஒவ்வொரு நாளும் உள்ளூர் பெண்களை அவர்களின் வீடுகளில் சந்தித்து அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தனர். பின்னர் அநேக ஆண்டுகள் பினாவில் பணியாற்றிய லெனோ அங்கேயும் பெண்களிடையே சுவிசேஷ ஊழியம் செய்வதில் ஈடுபட்டார். மேலும் சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கான பள்ளிகளை நிர்வாகம் பண்ணினார். தனது கடைசி 4 தாமோ என்ற ஊரில் ஊழியம் செய்த லெனோ அங்கு விரிவான சுவிசேஷ ஊழியம் மற்றும் கல்வி சம்பந்தமான சேவைகளை மக்களுக்கு வழங்கினார். அவர் 1928 அமெரிக்காவிற்கு திரும்பினார். அங்கு அவர் இறையியலில் பல்வேறு பட்டப்படிப்புகளை தொடர்ந்தார். மீண்டும் மிஷனரி சேவையை தொடர அவள் இதயம் மிகவும் வாஞ்சித்தாலும் அவருடைய உடல்நிலை அதற்கு அனுமதிக்கவில்லை. அவர் அமெரிக்காவிலேயே இருந்து அங்கு மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் கற்பித்தல் மற்றும் பிரசங்கிப்பதில் அயராது உழைத்தார். குற்றவாளிகளான சிறுமி பெண்களை பற்றி மிகுந்த பாரத்தை கொண்டிருந்த அவர் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து வேதாகமத்தை கற்பிப்பதன் மூலம் அவர்களை நீதியான பாதையில் நிற்க வைக்க முயற்சிகளை மேற்கொண்டார். நித்திய ஜீவனை கண்டுபிடிக்க அங்குள்ள சிறுமிகளுக்கு உதவுவதில் மகிழ்ச்சியை கண்டார் லெனோ ரசல். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை எங்கே பெற்றுக்கொள்கிறீர்கள்? கர்த்தாவே, நான் மிஷனரிகளின் வாழ்க்கை பாடங்களை படித்து அவர்களைப் போலவே செயல்பட எனக்கு உதவி செய்யும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.